பேர் என்னது? ராமம்மா. ராமம்மா, என்ன வயசாகுது? எனக்கு 70 ஆகுது. 70 ஆகுது. எங்க ரோட்ல இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க? வரைக்கும் வாங்க வா. பாப்பா. எந்த பாப்பாக்கு? இப்ப வந்ததுல. ஆமா, நாய்க்குட்டி 2 இருக்கு. நாய்க்குட்டிக்கா? நாய்க்குட்டியை தான் பாப்பாங்கிறீங்களா? பையன் பொண்ணு ஒண்ணு. நாய்க்குட்டியா? பரவாயில்லையே, நீங்க வளர்க்குறீங்களா? எங்க பையன் செத்துன்னா அதை வளர்த்தேன். ரெண்டுமே என்கிட்ட. அப்படியா? உங்க பையன் இறந்துட்டாரா? எத்தனை வயசுல? 1.5 வயசு. ஐயோ, நீங்க தான் இந்த நாய்க்குட்டி ரெண்டையும் பாப்பா பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க எப்படி சாப்பிட்றீங்க? கூட்டுவேன். எங்க? ஆபீஸ். எந்த ஆபீஸ கூப்பிட்டீங்க? இதான் உங்க நாய்க்குட்டியா? பேர் என்னது? மகேஸ்வரி. மகேஸ்வரியா இது? ஓ, மகேஸ்வரி. ரஸ்க்கு போட்டா சாப்பிடுமா? பாட்டியோட மனச பையன், சொந்த பையன் இறந்துட்டாரு, ரெண்டு நாய்க்குட்டி எடுத்து பையன் பொண்ணு மாதிரி வளர்க்கறாங்க. ஒரு ஆபீஸ் ஆபீஸ் அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை பாத்துக்கிறீங்களா? கை கொடுங்க முதல்ல. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா? இந்த மனசுதான் இத விட்டு எங்கேயும் போக கூடாது. தாசில்தார, பரவாயில்லையே, மாட்டிக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த வயசு கை கொடுங்க. இந்த வயசுலையும் ரெண்டு நாய்க்குட்டியே பாருங்க, இவ்வளோ அழகா. அது பாருங்க, உங்களை விட்டு போவே மாட்டேங்க. சுத்தி இதே மாதிரிதான் கூட நீங்க பேர் சொல்லணும். ஏதோ உங்க பொண்ணும் பையனும் நினைச்சேன். கடைசியில பார்த்தா நாய்க்குட்டியை சொல்லுங்க பையன் பொண்ணா. ஏன் உங்க பையன் எப்படி இறந்து போனாரு? உடம்பு சொல்லலாம். உடம்பு சொல்லாம இருந்துட்டு போனோம். உங்க வீட்டுக்காரலாம்? அவர் வந்து சக்கர ஐயாரு. செத்து போயிட்டாரா? எங்க படுத்துருக்கீங்க? அங்கேயே படுத்துக்கீங்களா? கால் செருப்பு கூட இல்லாம இந்த வெயில்ல போறீங்களா? செருப்பு எங்க? செருப்பு இப்ப போட மாட்டேன். அப்புறம்தான் செருப்பு நான் வாங்கி தரேன். புது செருப்பு ஒண்ணு. ஏன் இருக்கிற செருப்பு எங்க? இப்ப இல்லாம தானே செருப்பு? இல்லாம தானே அங்க இருக்கா? சரி, இப்ப விடுங்க. நீங்க பாட்டி வந்து ராம் என்ன பாட்டி? உன் பேர் என்ன? ராமம்மா. ராமம்மா. ராமம்மா பாட்டி வந்து ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, ரெண்டு நாய்க்குட்டிங்களை பிள்ளைங்க மாதிரி வளர்க்குறீங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போய் ராமம்மா ஸ்ரீரங்கத்து ஆஃபீஸில் இருக்காங்களாமன்னா எல்லாமே சொல்லுவாங்க. சூப்பர். இப்போ இங்கே சரி, இங்கே பாருங்க, என்னைய பாருங்க. ராமம்மா இப்போ ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. இந்த ராமம்மாக்கு இந்த பையன் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? அன்பே போதும். இந்த வயசுல இப்படி இருக்கீங்க, வேற எதுவுமே வேணாமா? நீங்க வர போ வந்து என்ன பார்த்தா போதும். என்ன பார்த்தேன்னு சொல்ற? வர்றப்ப நான் பாக்குறேன். இதானே உங்களுக்கு வேணும்? சரி, நான் இந்த பையனா நினைச்சு உங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி தராங்க. நீங்க செருப்பு இருக்குங்கிறீங்க. சேலை ஒண்ணு தரவா? சேலை ஒண்ணு வாங்கி தரவா? எனக்காக வாங்கிக்கிறீங்களா? சேலையும் பணமும் தரேன். நான் நீங்கள் ராமா உங்கள் பேர் என்னது? நாய்க்குட்டி பேர் மகேஷுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும். சரியா? என்ன வேணுமோ, என்ன பிடிக்குதோ, சரியா, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அவங்க பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுங்க. மொத்த மொழி உள்ளவங்க. இது எவ்வளோ பணம்? இது எவ்வளவு? 100 ரூபாயா? 500 ரூபா? 200 ரூபா மட்டும் தரவா? எது வேணும் உங்களுக்கு? இது வேணுமா? 200 ரூபா வேணுமா? உனக்கு செலவுக்கு வேண்டாமா பாட்டி? இந்த 500 ரூபா உங்களுக்கு அதிகமாக்கா. உங்களுக்கு இது 100, உங்களுக்கு கணக்கு தெரியல.
பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், இந்த பணத்தை வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி உங்களுக்கு நான் தனியாக செய்கிறேன். வாங்க. ஆ, இங்கே பாருங்க, இங்கே வாங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு பால் பிஸ்கட்டு என்ன வேணுமோ நீங்கள் ஆட்டி நீங்கள் நிற்கக்கூடாது. ஆஃபீஸ் கூட்டிலாம் நீங்கள் செய்யணும். போக மாட்டாங்க. அதான் நீங்கள் இங்கே பாருங்க, ஆஃபீஸ் வெளியில் விடமாட்டாங்க. அதான் சொல்ல இங்கே பாருங்க, நீங்கள் ஆஃபீஸ் கூட்டிலாம் கஷ்டப்பட வேணாம். இந்த 500 ரூபாய்க்கு உங்கள் நாய்க்குட்டிங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு இதுங்க தர சேலெல்லாம் எடுத்துறேன், புது காட்டன் புடவை. உங்களுக்கு நீங்கள் கட்டியிருக்க மாதிரியே இந்த சேலை கிழிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு. இதை மாற்றிட்டு இதை புதுசு போட்டுக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன தலையில் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வேணுமோ உங்களுக்கு, என்ன பிடிக்குமோ, என்ன சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ, இந்த வயசுல உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கா வாங்கி சாப்பிடுங்க. சரியா? பழம் ஏதாவது வாங்கி தரவா? பழம் ஏதாவது உங்களுக்கு வேற என்னதான் பிடிக்கும் உங்களுக்கு? ஒண்ணுமே வேணாமா? சரி, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அன்பே போதும். அன்பே போதும். ஓகே, பணத்தை உள்ள வச்சுக்கோங்க. இங்க வாங்க. வாங்க, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஆபீஸ பாத்துற, உங்க ஆபீஸ விட்டுருவா? ஆபீஸ்ட காமிக்கிறேன். வாங்க போங்க, முன்னாடி எடுக்கிற இடமா இது. இதான் படுப்பீங்களா? இங்க படுத்துக்குவீங்களா? மனுஷங்களை மனுஷங்களே பாக்காத காலத்துல ரெண்டு வாயில்லா ஜீவனை பிள்ளைங்க மாதிரி வளர்க்குறீங்க பாருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா நான் வந்து உங்களை பார்ப்பேன். சரியா? இதாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு போடுங்க. அது பேர் என்னது? இது பேரு பூனேஸ்வரி. மகேஷ், அது ஆம்பளைனா இல்ல? மகேஷ், மகேஷ் பூனேஷா? மகேஷ் புவனேஸ்வரி. ம், வாங்க 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 வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க? உங்கள் அம்மா உங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடுங்க. இந்த ஆஃபீஸை கூட்டி உள்ளே இறந்துட்டாலும் அந்த சோகத்தை மனசில் மறைச்சி ரெண்டு நாய்க்குட்டிங்களை புள்ள மாதிரி வளர்த்து இந்த ஆஃபீஸை கூட்டி வர காசில் இதுங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களையும் பார்த்துக்கிறாங்க பாட்டி. இதுதான் மனசு, இதுதான் உண்மையான மனசு. வாயிலா ஜீவனை ரெண்டை பார்த்துக்கிறீங்க பாருங்க. போயிட்டு விட்டுமா? ம், நான் வருவேன், அடிக்கடி அடிக்கடி வந்து பார்ப்பேன் உங்களை. சரியா? உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். மகேஸ்வரிக்கும் புவனேஸ்வருக்கும் என்ன வேணும் சொல்லுங்க. புவனேஸ்வரிக்கும் மகேஷுக்கும் என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரியா? போயிட்டு விட்டுமா? சாப்பிட்றணும், 3 நேரம் சாப்பிடணும், உடம்பை பார்த்துக்கணும். செருப்பு இருக்குல்ல, வேணாம்ல செருப்பு வாங்கி தரவா? ஆ, அங்கே இருக்கு.